ராஜன் டி விஜயன் வணக்கம் ட்ரெண்டிகள் பல மிஷன் மஜ்னு சித்தார்த் மல்ஹோத்ரா ஒரு இந்தியன் ரா ஏஜென்ட் அவர் பாகிஸ்தான்ல இருந்து ஃபீல்ட் ஒர்க் பார்க்கும்போதே ஹீரோயின் ராஷ்மிகா மந்தானாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு ராஷ்மிகாவுக்கு கண் பார்வை இல்லை என்பது கூடுதல் தகவல் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வெளி உலகத்துக்கு தெரியாம நியூக்ளியர் வெப்பன் அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க முற்படும் போது அதை எப்படி நம்ம இந்தியன் ரா ஏஜென்ட்ஸ் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து தாய் நாட்டுக்காக தன்னையே எப்படி அர்ப்பணிச்சாங்க என்பதே மேஜர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் மனம் நிறையும் அளவிற்கு இருந்தது. இந்த மிஷன் மஜ்னு படத்தை பேஸ்ட் ஆன ட்ரூ எவன்ஸ்னு சொல்லி தான் டைட்டில் கார்டிலே போடுறாங்க. அப்படி ஒரு பயோபிக் இல்லை ரியல் எவன்ஸை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கும்போது ஒன்று அந்த லீட் கேரக்டர் மேலேயோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் மேலேயோ நமக்கு ஓரளவுக்கு அது கணக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே கண்டி. அப்படி இல்லைன்னா அந்த மொத்த படமும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலிங்கை தந்துட்டு போயிடும். அப்படி இந்த படம் ஒரு திரைப்படமாக இருந்ததா இல்லை டாக்குமெண்ட்ரியாகவே முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் மொத்தமே 4 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் டைம் ஆக்குமே பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ சித்தார்த் மல்ஹோத்ரா. அவர் நடிப்பில் நம்மளை ஆகா சொல்ல வைக்கிறனாலும் அந்த கேரக்டருக்கு உண்டான எமோஷன்ஸை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தார். இவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே ஷரி பஷ்மி குமுத் மிஸ்ரா ரெண்டு பேரோட குணச்சித்திர நடிப்பு இருந்திருந்தது. பட் படத்தில் சின்ன ரோலாக இருந்தாலும் கண்ணு தெரியாத பாகிஸ்தான் முஸ்லீம் கேர்ள் ரோலை ராஷ்மிகா மந்தானா ரசிக்கும் விதமாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா க்ளோஸ்அப் சீன்ஸில் அவங்க ஐ மூமெண்ட்டில் இருந்த துல்லியம் சான்ஸே இல்லை. இங்கே என்னன்னா சீதாராமம் படம் ஹிட் ஆனதால ராஷ்மிகாவை பாகிஸ்தான் கேர்ளாகவே பார்க்க தொடங்கிட்டாங்க போல. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தாலும் படத்தோட ஒளிப்பதிவு எடிட்டிங் இசை பின்னணி இசை மற்றும் ஸ்டன்ஸ் எல்லாமே தேவையான அளவில் இருந்தது. அங்கங்கே பிளே ஆகிற பாடல்கள் நமக்குள்ளே இருக்க தேசப்பற்ற தட்டி எழுப்பி இந்திய நாடு என் நாடுன்னு எழுந்து நின்று சொல்ல வைக்குது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ரெண்டு பேருக்கும் கூடுதல் பாராட்டுகள். இந்த மாதிரி போலீஸ் ஆர்மி ரா ரிலேட்டட் படங்களில் பெரும்பாலும் ஹீரோயின் ட்ராக் ஸ்பீட் பிரேக்கராக தான் இருக்குமே. பட் இந்த படத்தில் ராஷ்மிகாவோட கேரக்டர் மேலே நமக்கு சிம்பதி இருக்கிறதால அந்த ட்ராக்ல எந்த வித குறையும் சொல்ல முடியல. கூடவே மற்ற 3 கேரக்டர்ஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற எண்ணமோ அதை மீறி யாருக்காவது ஏதாவது ஆனால் அது நமக்கே ஆனா மாதிரியான உணர்வு தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் நாம எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே காரணமாக இருந்தது. பட் இது எல்லாம் மட்டுமே ஒரு படத்தை மஸ்ட் வாட்சாக மாற்றாது இல்லையா? அதனால ஓப்பனிங் கட்டில் சொன்ன விஷயத்துக்கே திரும்ப வந்தோம்னா ஹீரோ கேரக்டருக்கு அவட அப்போ எண்டிங் வச்சு ஒரு ஆங்கிள்னு சில பல விஷயங்களை இவங்க ட்ரை பண்ணால் அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதே மாதிரி இந்த ஆட்டம் பாம்புன்ற விஷயத்தையும் அவங்க லைட்டாகவே டீல் பண்ணுறதால படத்தில் விறுவிறுப்புன்ற விஷயம் எங்கேயுமே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக படத்துக்கு நடுவில் அங்கங்கே வாய்ஸ் ஓவரில் ஒரு சில எக்ஸ்பிளனேஷனை சொல்லி இது ஃபியூச்சர் ஃபிலிமா டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு இது அக்மார்க் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு அவங்களே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துறதால படத்தில் வர ஒரு சில எமோஷனலான மோமெண்ட்ஸை தாண்டி படம் வேறு எங்கேயுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆக மொத்தம் இந்த மிஷன் மஜ்னு பார்க்க வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க படம். படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. நான் எப்பவும் போல ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவ இல்லை. ஹிந்தி கற்றுக்க முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்க பெருமை மிகு தமிழ்நாடு வாழ் இந்தியன் ஜெய்ஹிந்த். நான் இந்த மிஷன் மஜ்னு படத்தையும் அதிவிசேஷோட மேஜர் படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லலாம்னு யோசித்தேன். பட் மேஜர் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆக்டேன் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதுவே இந்த மிஷன் மஜ்னு ஒரு ஹை ஆக்டேன் எவன்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டை மட்டும் டீல் பண்ணுறதால ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணுற முடிவை கைவிட்டாச்சு. பட் நீங்கள் மிஷன் மஜ்னு படத்தை பார்ப்பீங்களான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை நீங்கள் யாராவது இன்னும் மேஜர் படத்தை பார்க்குறனா உடனே போய் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை ராஜாண்டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.